7 Tamil. Porupum Podu Nalam. மனித வாழ்க்கையின் அத்தியாவசிய பொருட்களில் ஒன்றாக மாறி வருகின்றன மொபைல் போன்கள். அந்த வகையில் மொபைல் போன் தொழில்நுட்பத்தில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களை கூறாமல் இந்த நிகழ்வு முழுமையடையாது என்று நான் கருதுகின்றேன். நல்ல பேட்டரி லைஃப், எக்ஸலன்ட் பெர்ஃபார்மன்ஸ், அது மட்டும் இல்லாம நல்ல கேமரா குவாலிட்டின்னு ஐபோன் 6 பிளஸ் இந்த வருஷம் கலக்கிடுச்சுன்னே சொல்லலாம். வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல டெர்மினல்ஸ்ல பேமெண்ட் பண்றவங்க மொபைல் மூலமா டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணுவாங்க. ஆனா இந்த போன்ல ஃபிங்கர் பிரிண்ட் சிஸ்டம் இருக்கிறதுனால இனிமே பேமெண்ட் பண்றவங்க போன்ல டிரான்சாக்ஷன் பண்ணும்போது அவங்களோட ஃபிங்கர்ஸையும் அந்த ஐடி சென்சார்ல வச்சாங்கன்னா உடனடியா பேமெண்ட் நடந்துடும். இந்த ஃபெசிலிட்டி வேற எந்த ஐபோன்லயுமே இல்ல அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இது மட்டும் இல்லாம ஐபோன்ஸ பெரிய சைஸ்ல எதிர்பார்த்த எல்லா வாடிக்கையாளர்களுக்குமே இந்த போன் ஒரு பெரிய கிஃப்டா அமைஞ்சுது அப்படின்னு சொல்லலாம். Nexus 6 நல்ல ஸ்கிரீன் 퍼ஃபார்மன்ஸ் இருக்கதனால இது அதிக அளவுல கஸ்டமர்ஸ் கவர்ந்தது. போனோட 퍼ஃபார்மன்ஸும் பேட்டரி லைஃபும் நல்லா இருக்கதனால மக்கள் இத பயன்படுத்துறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்குனு சொல்லிருந்தாங்க. இது மட்டும் இல்லாம Android அப்டேட் உடைய லேட்டஸ்ட் வெர்ஷனான லாலிபாப்பும் இந்த போன்ல சேருது. லாலிபாப் 5.0 இல்ல சேரறதனால இது ஃபாஸ்டா வர்க் பண்றதோட இதுல இருக்கிற ஸ்கிரீன் 퍼ஃபார்மன்ஸும் ரெசல்யூஷனும் ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கிறது இந்த போனோட முக்கியமான ஒரு அம்சம். நல்ல பெர்ஃபார்மன்ஸோடையும் மெட்டாலிக் பாடி லைட் வெயிட்லையும் வந்திருக்கு இந்த ஃபோன். இது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனோட ஒயர்லெஸ் சார்ஜிங் சிஸ்டம் எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டாக இருக்குது. பேட்டரி இண்டிகேட் பண்ணுற ஷார்ட் நோட்டீஸ் இதை பயன்படுத்துகிறவங்களுக்கு ரொம்ப வசதியான ஒரு விஷயமா இருக்குது. மற்றபடி இந்த ஃபோனில் ஸ்க்ரீனுடைய ரெசல்யூஷன் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கிறதோட இந்த ஃபோனோட லுக்கே எல்லாரையும் ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுற மாதிரி இருக்குது. பேட்டரி லைஃப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராக இல்லைனாலும் டீசெண்டான பேட்டரி லைஃப் இந்த ஃபோன் கொடுக்குது. Sony Xperia Z3. இந்த ஃபோனோட பாடி ரொம்ப லைட்டாவும் ஸ்லிம்மாவும் செய்யப்பட்டிருக்கு. ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு அப்படின்ற கமெண்ட் வந்தாலும் கேமரா குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கிறது தான் இதை யூஸ் பண்ணுற நிறைய பேர் சொல்கிற கருத்து. இந்த ஃபோன் டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட். நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் தண்ணியில் விழுந்ததுக்கப்புறம் சுத்தமாக வேலை செய்யாத சூழ்நிலையில் இந்த ஃபோன் வாட்டர் ரெசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லப்படுறது கண்டிப்பாக இதோட யூசருக்கு ஒரு நல்ல ஆஸ்பெக்டாக தான் இருக்கும். அவசியம் இல்ல சொல்லிருக்காங்க. வெளிவந்த மொபைல்ஸோட லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது 1+1. இந்த போனோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஃபாஸ்டாவும் சூப்பராவும் இருக்கு அப்படிங்கிறது இதோட யூசர்ஸோட கருத்து. இது மட்டும் இல்லாம இந்த போனோட ஸ்கிரீனிங்கும் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. 8.9 mm திக்னஸ் மட்டுமே இருக்கிற இந்த போன் ஆண்ட்ராய்டு 4.4 உடைய அட்வான்ஸ் வெர்ஷன்ல ஒர்க் ஆகுது. வெறும் ஹேண்ட் ஜெஸ்டர்ஸாலேயே இந்த போனை ஸ்லீப் மோட்லேருந்து வேக்கப் மோடுக்கு கொண்டு வர முடியும். இந்த மாதிரி நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கிற இந்த ஃபோனுடைய ப்ரைஸ் கண்டிப்பாக அஃபோர்டபுளாக தான் இருக்குது அப்படிங்கிறது இந்த ஃபோனை யூஸ் பண்ணுற ஒவ்வொருத்தரோட கருத்தாக இருக்கு. சாம்சங் நிறுவனத்தோட இந்த வருஷத்துக்கான வெளியீடு கேலக்ஸி எட்ஜ். இந்த ஃபோனோட எல்லா நோட்டிஃபிகேஷனும் எட்ஜ் ஸ்க்ரீனில் தான் வரும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃபேவரட் அப்ளிகேஷன் எல்லாத்தையும் அந்த எட் ஸ்க்ரீனில் நீங்கள் ஆட் பண்ணிக்கிறதுனால உங்களோட அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஒரே இடத்துலேருந்தே யூஸ் பண்ணுற வசதியும் இந்த ஃபோனில் இருக்குது. மற்றபடி இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே கேலக்ஸி நோட் 4க்கு சேமாக தான் இருக்குது. நாம் அடுத்ததாக பார்க்க போகிற ஃபோன் பிளாக்பெரி கிளாசிக். பேருக்கேற்ற மாதிரியே பழைய ஸ்டைலில் பிளாக்பெரி மறுபடியும் ஒரு நல்ல ஃபோனை கொடுத்துருக்காங்க. 2014ல வந்த பிளாக்பெரி மொபைலில் 4வதா இந்த மொபைல் வந்துச்சு. இது
இதுல இருக்கிற குவாட்டி கீபோர்ட் ஓல்ட் ஸ்டைல்ல இருக்கிறதுனால பிளாக்பெரி போன் ஃபேன்ஸ்க்கு இந்த போன் கண்டிப்பா பிடிக்கும்.